कल्पता पृथक्त्वेन तु यज्ञानम् नानाभावान् पृथग्विधान् वेत्ति सर्वेषु भूतेषु तज्ज्ञानं विद्धिराजसम् எது ஜானம் பிருத்தேன நானாபாவான் விதான் சர்வேஷு பூத்தேஷு வேத்தி தக்ஞானம் ராஜசம் வித்தி எல்லாருக்குள்ளேயும் நான் எனக்குள்ளே ஒரு நான் இருக்கேன் உங்களுக்குள்ளே ஒரு நான் இருக்கார் அந்த நான் வேறு இந்த நான் வேறு முதல்ல பார்த்தது பிரம்ம தரிசனம் இப்போ சொல்கிறது ஜீவ தரிசனம் ஒட ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் உணர்வை இல்லை உணர்வுங்கிறது ஒன்று உயிர்ங்கிறது வேறு இது நான் இன்னும் கொஞ்சம் அப்புறம் சொல்கிறேன் இன்னும் விஷயம் இருக்குது இதில் சொல்கிறதுக்கு ஆக ஒரு ஒருத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறவன் வேறு எனக்குள்ளே இருக்கிறவன் வேறு நீங்கள் உங்கள் புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறீங்க நான் என் புண்ணிய பாபத்தை அனுபவிச்சுருக்கேன் நான் புதுசாக புண்ணிய பாபம் பண்ணின்றிருக்கேன் புண்ணிய பாபம் முன்னாடி பண்ண புண்ணிய பாபத்துக்கு சுகதுக்கத்தை அனுபவிக்கிறேன் அப்படி எல்லாரும் அந்தந்த உடம்புக்குள்ளே தனித்தனியாக இருக்கிறார்கள் இப்படி தான் இது பரம சத்தியம் என்கிறது சைவ சித்தாந்தம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் எல்லா சித்தாந்திகளும் ஆச்சாரியர்களும் இது பாரமார்த்திக சத்தியம் என்கிறார்கள் இங்கே தான் நம்ம வித்தியாசப்படுறோம் ராமானுஜாச்சாரியர் இதை ஒத்துக்கிறார் சாத்விக ஜானத்தை அவங்க வேறு விதமாக இன்டர்பிரி பண்ணுறாங்க அது வேறு விஷயம் நான் அப்புறம் சொல்கிறேன் என்னெல்லாம் பண்ணுறாங்க இங்கே தான் ரொம்ப முக்கியம் இந்த மதபேதங்களுக்கெல்லாம் இங்கே தான் பேச்சே முப்பொருள் உண்மையும்பாங்க முப்பொருள் உண்மைன்னா ஜீவேஸ்வர ஜெகத் கடவுளும் உண்மை உலகமும் உண்மை உயிர்களும் உண்மை நம்ம வந்து மூன்றும் மாயத்தோற்றங்கிறோம் பிரம்மைவ சத்தியம் இந்த மூன்றும் பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டவைகள் உயிர்கள் உலகங்கள் உயிர்களுக்கு உயிரான இறைவன் அனைத்தும் உணர்வில் கற்ப தூய உணர்வில் கற்பிக்கப்பட்டவை மாயையால் இது அத்வைத சித்தாந்தம் ஆஹா ஈஸ்வரா நாஸ்தி நம்மளும் ஈஸ்வரனை வியாபாரிகமாக ஒத்துப்போம் பாரமார்த்திகமாக சர்வஜா சர்வசக்திமான் ஈஸ்வரா நாஸ்தி அல்பஜா அல்பசக்திமான் ஜீவா நாஸ்தி அப்புறம் என்னது நான் போத்திய பிரபஞ்சம் ஜெகதபி நாஸ்தி மித்யா ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே தவிர ஆராய்ச்சி பண்ணினா இதுக்கு சத்தாவே கிடையாது இதுதான் சித்தாந்தம் ஆனால் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுனா பித்தேனத்து பேதேன பிரதிஷரீரம் அந்நேன எது ஜானம் வேற வேறையாக பார்க்குறது நானாபாவான் என்னோடய பாடி வேறு ஒரு ஒருத்தர் பாடியும் வேறு ஒருத்தரோட இமோஷன்ஸும் வேறு ஒரு ஒருத்தருடைய இன்டெலெக்ட்டும் வேறு அதில் இருக்கிற இன்டெலிஜென்ஸும் வேறு எல்லாம் வேறு வேறையாக இருக்குது எல்லோரும் ஒன்றுன்னு எப்படி சொல்கிறீங்க ஆக என்னால் இதை வேறு வேறுங்கிற ஞானம் சர்வேஷு பூத்தேஷு பிருத்த பேதேன பிரதிசரீரம் அந்நத்வேன எது ஜானம் நானாபாவான் பின்னான் பின்ன ப்றக் பிரக்காராண்டன் பிந்தலட்சன் இர வே விஜா பூத்திய கர்த்திரு அசம்பத் சங்கராச்சியர் அழகான படம் போட்டுருக்கார் அறிவுக்கு செயல் புரிபவன் என்னும் தன்மை கிடையாது அப்படிங்கிறார் ஜான கத்திரு அசம்ப ரொம்ப டெக்னிக்கல் நம்ம அதை ஏற்கனவே சொன்ன இல்லையா அறிவு பொருளை சார்ந்திருக்கிறது செயல் செயல் புரிபவனை சார்ந்திருக்கிறதுன்னு சொன்ன மாதிரி ஆக அறிகிறேன் அப்படிங்கிறது வினை சொல்லா அப்படின்னு கேள்வி நான் அறிகிறேன் ஜானாமி விஜானாமி அப்படிங்கிறது அது வெர்பா அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் விசாரம் சாதாரணமாக பார்த்தா வெர்பு தான் அது ஐ எம் நோயிங் அப்படின்னு சொன்னால் ஐ நோ அப்படின்னு சொன்னால் கூட அந்த அது வந்து வெர்பு மாதிரி தான் இருக்குது ஆனால் வெர்பாக இருந்தாலும் அது வெர்பு கிடையாது அப்படிங்கிற விசாரம் நான் ரொம்ப பண்ணல ஆக இது ரொம்ப ஒரு இது தான் அதுக்கு திரும்ப திரும்ப சாஸ்திரத்தை படிச்சுட்டே இருக்கணும் அஹா பிரம்மங்கிறது வந்து கர்த்த தந்திரம் இல்லை அது வந்து வஸ்து தந்திரம் மெய்ப்பொருள் என்பது இப்போ வந்து நான் இதுதான் சொல்கிறோமே மாற்ற முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா அன்னைக்கு இது வந்து ஆரஞ்சு கலருங்கிறது ஊரே சொல்லின்னு இருக்குது இது கையுங்கிறது ஊரே சொல்லின்னு இருக்குது அப்புறம் வந்து அதை போய் நான் வந்து இது கையாகவும் இருக்கலாம் காலாவும் இருக்கலாம் மூக்காவும் இருக்கலாம்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா அது மாதிரி தான் நான் கீதை அடுத்த கிளாஸுக்கு வராமல் இருக்கலாம் மூணு மணி கிளாஸுன்னு சொன்னால் வராமல் இருக்கலாம் மூணு மணி கிளாஸ்ன்னா வரவும் செய்யலாம் வந்து தூங்கவும் செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணலாமே அதுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்குது இப்போ நானே ஏன் மாற்றி வச்சேன் மூணு மணிக்கும் வைக்கலாம் நாலு மணிக்கும் வைக்கலாம் நாலரைக்கும் முடிக்கலாம் அஞ்சு மணிக்கும் முடிக்கலாம் ஆனால் என்ன சொல்கிறேனோ அது எதில் இருக்கோ அது அப்படியே சொல்கிறோம் அது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும் ஏன்னா இதை அத்வைத சித்தாந்தத்தில் இது ரொம்ப முக்கியம் புருஷ தந்திரம் கர்த்திரு தந்திரம் வஸ்து தந்திரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விசார விஷயம் அது ஆக பிருத்தும் யஜானம் எந்த ஞானம் வேற்றுமையை உண்மை என்று நினைக்கிறதோ நானா விதான் நானாபாவான் பலவிதமாக இருக்குது சர்வேஷு பூத்தேஷு ஒரு ஒரு வஸ்துக்கள்லேயும் அதை வேறு வேறையாக தனித்தனியாக தெரிஞ்சுக்கிறதோ அதுக்கு பேர் ராஜசஞானம் நான் அடுத்ததையும் முடிச்சுட்டு நான் சில விஷயங்களை சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன் இருந்தாலும் சொல்கிறேன் அப்புறம்